ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முங்கிபீடியா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எர்த்து லித்தோஸ்ஃபியாக எர்த்தோட லேண்ட் சர்ஃபேஸோட லேயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் மேக்ஸிமம் மூணு லேயராக டிவைட் பண்ணுறாங்க க்ரஸ்ட்டு மேண்டில் கோர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி என்னென்ன பார்க்கலாம் லெட்ஸ் கோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேயரோட டிஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதே க்ரஷ்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இதே மைல்ஸில் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் மைல்ஸு அதே மேன் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அதே மைல்ஸில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோ சாரி மைல்ஸு அதே அவுட்டர் கோர் அதாவது ஒரு கோர் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அதில் அவுட்டர் கோரோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மைல்ஸ் அதே கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அதே இன்னர் கோரோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மைல்ஸில் எயிட் ஹண்ட்ரட் மைல்ஸ் அதே கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரெ அந்த ஒவ்வொரு லேயரோட டிஸ்டன்ஸ் இப்போ வாங்க அந்த லேயர்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம் எர்த்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மூணு லேயராக உருவாயிருக்கு அதில் க்ரஷ்ட்டு ஒன்று மேண்டில் அப்புறம் கோர் அதில் மேண்டிலேயே ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க ஆனால் அது இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை மேண்டில் அப்பர் மேண்டில் லோவர் மேண்டில்னு பிரிச்சுருப்பாங்க அதனால் அப்பர்மெண்டில் வந்து சாலிடாகவும் இன்னர்மேண்டில் வந்து கொஞ்சம் லிக்யூடாகவும் இருக்கும் கோர் வந்து அவுட்டர் கோர் இன்னர் கோர் ரெண்டுமே லிக்விட் தான் இன்னர் கோர் வந்து ரொம்பவே டெம்ப்ரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் அதே லிக்யூட் ஃபார்ம்ல தான் இருக்கும் ஆனால் இன்னர் கோர் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் ரொம்பவே ஹையாக இருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா எர்த்து க்ரஷ்டு இதுதான் நம்ம லேண்ட் சர்ஃபேஸ்லேயே ரொம்ப வெளியில் இருக்க பார்ட் அது லேயர் அவுட்டர் மோஸ்ட் லேயருமாங்க க்ரஷ்டை இது நிறையா படிப்பீங்க க்ரஷ்டை பற்றி நம்ம பூமியோட லேண்ட் சர்ஃபேஸில் அவுட்ரு மோஸ்ட்டு லேயர் வந்து க்ரஷ்டு தான் அதுக்கப்புறம் இந்த க்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு திக்னஸோடு இருக்கும் ஒவ்வொரு இந்த இடத்துல ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கும்னா வேறு ஒரு ஊரில் போய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு திக்னஸ் இருக்கும் அதே ஓஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த க்ரஸ்ட்டை பார்த்திங்கன்னா லெவனில் சிக்ஸ் டு லெவன் கிலோமீட்டர் வந்து ஓஷனுக்கு போகும் ஓஷன் கடியில் பார்த்திங்கன்னா அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகும் மவுண்டெயின் வச்சு பார்த்திங்கன்னா செவன்ட்டி கிலோமீட்டர் திக்காக இருக்கும் க்ரஷ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாறையால் உருவானது ராக்னால உருவானது இது ப க்ரஷ்ட்டு பார்த்திங்கன்னா கான்டினென்ட்ஸையும் ஓஷன்ஸையும் ஒரு பிரித்து வச்சுருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா க்ளஸ்டர் இல்லாத லைஃப் வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற சுச்சுவேஷன் இருக்குது லேண்ட் வந்து சாலிடாக இருக்குது இப்போ இந்த இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா மேண்டிலை பற்றி பார்க்கணும் மேண்டில் வந்து ஒரு மிடில் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தொங்கிட்டுருக்கு அதாவது க்ரஷ்ட்டுக்கு மே கீழே கோருக்கு மேலேயும் நடுவில் இருக்கனால எர்த்தோட ச எப்படி சொல்கிறது தொங்க இப்படி எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படியே இருக்க லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மோல்டன் அதாவது உருகிய நிலையில் தான் இருக்கும் இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இல்லை இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக அயனும் மேக்னீஷியமும் இருக்கும் இதுனால ஊர்வலம் தான் மேன்டி அடுத்த இந்த இதில் மூணாவது பார்க்க போகிறது கோர் கோர் பார்த்திங்கன்னா எர்த்தோட சென்ட்ரு பார்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது சென்ட்ரு பார்ட்டில் தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டூவாக டிவைட் பண்ணுவாங்க அதில் அவுட்டர் கோர்னு ஒன்று அப்புறம் இன்னர் கோர்னு ஒன்று ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இல்லை அவுட்டர் கோரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உரிய நிலையில் இருக்க அயனாலேயும் நிக்கிளாலேயும் உருவானது அதே இன்னர் கோரோட திங்னஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இது பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் பால் மாதிரி இருக்கும் இரும்பு பந்து மாதிரி இருக்கும் அது வந்து மெட்டலால் உருவானது இது இதுவும் பார்த்திங்கன்னா அயனும் நிக்கிளால் தான் இதுவும் உருவாகிருக்கு இதுதான் இந்த வீடியோவில் நம்ம எர்த்தோட லேயர்ஸ் அதாவது லேண்ட் லேயர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் அடுத்த வ வர சில வீடியோவில் ஏர் லேயர்ஸ் அதாவது அட்மாஸ்பியரோட லேயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அது இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த வீடியோ வரும் மறக்காமல் போய் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சேனலில் ஒரு பிரியாணி பற்றி ஒரு செவன் டிப்ஸ் வந்து செய்கிறத பற்றி போட போகிறோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி நாங்கள் அந்த பிரியாணி வீடியோ நீங்கள் ப்ரோ நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அந்த வீடியோ போடுறேன் மறக்காமல் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் சொல்லணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா மொழிபீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க